To teach is to live. இது நம்ம சேனல். Good day children. Class 3 day 1 computer science இன்னைக்கு நாம புதுசா learn பண்ணிக்க போறோம். இன்னைக்கு நாம படிக்க போறது fundamentals of computers. Computers ஓட அடிப்படை என்ன அப்படிங்கறத நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். Mechanical devices. நாம கம்ப்யூட்டர் படிக்கிறதுக்கு முன்னால சில டிவைசஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்குள்ள போகலாம். மெக்கானிக்கல் டிவைசஸ்னால் எதெல்லாம் ஒரு மனுஷனை வச்சு ஆப்ரேட் பண்ணுதோ அது எல்லாமே மெக்கானிக்கல் டிவைசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சைக்கிள். சைக்கிள் நம்ம மேன் பவர் கொடுத்தா தான் அது ஒர்க் பண்ணும் இல்லையா? அதே மாதிரி தான் காரு. நாம தான் ஆக்சலரேட் பண்ணணும், நாம தான் பிரேக் பிடிக்கணும், நாம தான் கிளச் பிடிக்கணும் இல்லையா? ஸோ கார் அண்ட் சூயிங் மிஷின், நாம் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மிஷின், இது எல்லாமே நம்ம வந்து மெக்கானிக்கல் டிவைசஸ்னு சொல்கிறோம். எதெல்லாம் எலக்ட்ரிக்கல் டிவைசஸ்னு சொல்கிறோம்? பல்பு, அயன் பாக்ஸு, மோட்டர், இதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இதே எல்லாத்தையுமே நாம் வந்து எலக்ட்ரிக்கல் டிவைசஸ்னு சொல்கிறோம். எலக்ட்ரானிக் டிவைசஸ் எதெல்லாம் அப்படின்னா ரேடியோ, டெலிவிஷன், கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்ட்ரடக்ஷன் நாம் இப்போ கொடுத்தோம். கம்ப்யூட்டரோட கேரக்டர்ஸ் என்னெல்லாம்? கம்ப்யூட்டர் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், ஸ்லோவாகவே அதுக்கு ஒர்க் பண்ண தெரியாது இல்லையா சில்ட்ரன்? ஸோ ஒரு விஷயத்தை, ஒரு கால்குலேஷன் கொடுத்தோன்னா எவ்வளோ பெரிய டிஜிட் நம்பராக இருந்தாலும் அடிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு நேராகுமா? பட் கம்ப்யூட்டருக்கு என்ன ஆகாது? டைம் ஆகவே ஆகாது, ரொம்ப ஸ்பீடாக கால்குலேட் பண்ணிடும். அண்ட் அதை கொடுக்குற ஆன்சர்ஸில் மிஸ்டேக்ஸே இருக்காது, எங்கேயுமே தப்பு இருக்காது, ஆக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அதுதான் ஆக்யூரசி அப்படின்னு சொல்கிறோம். மூணாவது ஸ்டோரேஜ். கம்ப்யூட்டர் பொறுத்தளவுக்கு நிறைய விஷயங்களை நாம் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், மூவிஸாக இருக்கட்டும், ஃபோட்டோஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நாம் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் எதெல்லாம் அப்படின்னா ஸ்பீட், ஆக்யூரசி, ஸ்டோரேஜ். இன்னும் சில கேரக்டரிஸ்டிக்ஸ் கூட கம்ப்யூட்டர்ஸ்க்கு இருக்குது, அதை பார்க்குறதுக்கு முன்னால் இப்போ நம்ம இந்த 3 கேரக்டரிஸ்டிக்ஸையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீட், ஆக்யூரசி, ஸ்டோரேஜ். அடுத்ததாக கம்ப்யூட்டரோட இன்னொரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ் வர்சடைலாக இருக்கும். வர்சடைல்னா என்ன அர்த்தம் தெரியுமா சில்ட்ரன்? ஒரே ஒரு வேலை செய்கிறதுக்கு மட்டும் அது யூஸ் ஆகாது. இப்போ கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க, கால்குலேட்டர் எதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும்? கால்குலேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். பென் எதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும்? எழுதுறதுக்கு, ட்ரா பண்ணுறதுக்கு இதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். கிளாக் எதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும்? டைம் காட்டுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். பட் கம்ப்யூட்டர்ஸ் அப்படி இல்லை. கம்ப்யூட்டர்ஸில் நாம் கால்குலேட் பண்ண முடியும், டைப் பண்ண முடியும், கேம்ஸ் விளையாட முடியும், கிளாக்கில் டைம் பார்த்துக்க முடியும், ஃபில்ம்ஸ் பார்க்க முடியும், இப்படி எத்தனையோ வேலைகளை நாம் கம்ப்யூட்டரால் செய்ய முடியும். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் ஆர் வர்சடைல். வர்சடைல்னா நிறைய வேலைகள், நிறைய பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான் அர்த்தம். ஓகே சில்ட்ரன்? ஸோ கம்ப்யூட்டர்ஸ் ஆர் வர்சடைல். இது நாலாவது கேரக்டரிஸ்டிக். முதல் 3 கேரக்டரிஸ்டிக் என்னெல்லாம் படித்தோம்? ஸ்பீட், அக்யூரசி, ஸ்டோரேஜ், இப்போ வர்சடைல் படிச்சிருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணும். நீங்கள் ஒரு தடவை ப்ரோக்ராம் ஃபீட் இன் பண்ணிட்டா போதும், கட 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 கடன் அதை நீங்கள் எவ்வளோ நம்பர் கொடுத்தாலும் அடிஷன் பண்ணும், சப்ராக்ஷன் பண்ணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணும், டிவிஷன் பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக பண்ணும். அதுக்கு யாருமே தேவையில்லை. அண்ட் கடைசி கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா டிலிஜென்ஸ். டிலிஜென்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உங்களுக்கு மேத்ஸ் சம் கொடுத்துட்டே இருக்கேன், கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, காலையில் கரெக்டாக பண்ணுவீங்க, மத்தியானம் ஆனோடனே கொஞ்சம் சோர்வாயிடும், நைட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தப்பு தப்பாக கம்ப்யூட்டர் இல்லாமல் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்களா? பட் கம்ப்யூட்டர்ஸ்னால் இந்த தப்பு பண்ணுமா? பண்ணாது. எவ்வளோ நேரம் நீங்கள் ஒர்க் கொடுத்தாலும் மிஸ்டேக்கே பண்ணாது. அதனால தான் அதை டிலிஜென்ஸ்னு சொல்கிறோம். டிலிஜென்ஸ்னால் தப்பு இல்லாமல் ஒர்க் பண்ணுறது. இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே நாம் ஸ்கூல்ஸ், ஆஃபீஸஸ், ஷாப்ஸு, இதிலெல்லாம் நீங்கள் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா சில்ட்ரன்? இது எல்லாத்துக்கும் பேர் வந்து மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ். ஏன் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் மேக் பண்ணுறாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பர்சனல் கம்ப்யூட்டர். இது எல்லாத்தையுமே நாம் பர்சனல் கம்ப்யூட்டர்னு கூட சொல்கிறோம். கம்ப்யூட்டர்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது? மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், கேம்ஸ் விளையாடுறதுக்கு, இன்டர்நெட் மூலமாக மற்றவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஏன், இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதே என்னது தான்? இன்டர்நெட் தான் இல்லையா? ஸோ கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, லெட்டர்ஸ் எழுதுறதுக்கு, மியூசிக் கேட்குறதுக்கு,
பிக்சர்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு, மெயில்ஸ் சென்ட் பண்ணுறதுக்கு, டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு, பேங்க்ஸில், ஸ்கூல்ஸில், ஆஃபீஸஸில், ஷாப்ஸில் பில்ஸ் எடுக்கிறதுக்கு, இப்படி எங்கே இப்போ கம்ப்யூட்டர் இல்லை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சில்ட்ரன். எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டர்ஸ் இப்போ நிரம்பியிருக்கு. இன்ஃபேக்ட் கம்ப்யூட்டர் இல்லைன்னா இந்த உலகத்தால் இயங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இப்போது நம்மளுக்கு இருக்குது. அவ்வளோ யூசஸ் இப்போ கம்ப்யூட்டர்ஸ்னால இருக்குது. கம்ப்யூட்டர்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், யூசஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது பேசிக்காக ஒரு கம்ப்யூட்டரை எப்படி ஆன் பண்ணணும், ஆன் பண்ணால் அதுக்கு பேர் என்ன? நம்ம பவர் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க சில்ட்ரன். மேலே மெயின் ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு சிபியூ நம்ம ஆன் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போது கம்ப்யூட்டர் இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் ஆப்ரேஷன் அர்த்தம். பிளாங்காக ஒரு ஸ்க்ரீன் வருமா? நீங்கள் எல்லாருமே ஸ்மார்ட் கிளாஸஸில் பார்த்துருப்பீங்க, அப்படி தானே? அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பூட்டிங் ஆஃப் த கம்ப்யூட்டர். பூட்டிங்னா என்ன அர்த்தம்? ஓப்பனிங் பண்ணுறது, கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணுறது. சரி, எப்படி க்ளோஸ் பண்ணணும்? கீழே இருக்கிற விண்டோஸ் ஐக்கானை டச் பண்ணிவிட்டு டர்ன் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி தான் நம்ம டர்ன் ஆஃப் பண்ணணும். டைரெக்டாக கம்ப்யூட்டர் ஸ்விட்சை என்ன செய்யக்கூடாது? ஆஃப் பண்ணக்கூடாது. அப்படி ஆஃப் பண்ணோன்னா ஃப்யூச்சரில் நம்மளோட கம்ப்யூட்டர் நல்ல ப்ராப்பராக ஒர்க் பண்ணாது. ஸோ கண்டிப்பாக ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணுற மாதிரி, க்ளோஸ் பண்ணும்போது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணக்கூடாது. டர்ன் ஆஃப் த கம்ப்யூட்டர் மெனுவை தான் நம்ம சூஸ் பண்ணணும் ஷட் டவுன் பண்ணுறதுக்கு. அண்ட் முதல்ல ஓப்பன் பண்ணும்போது அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பூட்டிங் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ சில்ட்ரன், இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் டிவைசஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ், மெக்கானிக்கல் டிவைசஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், 6 கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். யூசஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தோம். ஹவு டு ஓப்பன் அண்ட் ஷட் டவுன் அ கம்ப்யூட்டர் பார்த்தோம். இதுக்கு ஒரு அசைன்மெண்ட் தரேன், கம்ப்ளீட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம். பாய்.